ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரேஷன் பச்சரிசியை வச்சு ரொம்பவே சுவையான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 4-5 வாட்டி தண்ணியிலே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை ஒரு வாட்டி நல்லா கழுவி தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி வச்சு அளந்து சேர்த்துக்கோங்க. நான் இதில் 7 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப் தண்ணி அதிகமாகவே சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போவும் இந்த குக்கரை மூடி மிதமான தீயில் 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வெண்பொங்கலில் தாளித்து சேர்க்கறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்க்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. மிளகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெண்பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வெண்பொங்கலை சேர்க்க வேண்டியதுதான். குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் ரொம்பவே குழைவாக சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. ஒரு ஸ்பூனால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம தாளிச்சு எடுத்திருந்ததை இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.